எடுத்துக்காட்டாக ஒரு குறளை பார்த்துக்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதை நம்ம அழகிட்டு வாய்ப்பட பிரிக்கும் போது இது என்ன சீர் என்ன தலை என்பதை நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அழகிட்டு வாய்ப்பட பற்றி சென்ற வகுப்புலையும் நம்ம அதிகமாக பார்த்ததால மேலோட்டமாக மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன், ஒழுக்கம். இரு குறில் ஒற்று நிறை, ஒரு குறில் ஒற்று நேர், நிறை நேர் புலிமா. அடுத்தது விழுப்பம், இரு குறில் ஒற்று நிறை, ஒரு குறில் ஒற்று நேர், நிறை நேர் புலிமா. அடுத்ததாக தரலான், இரு குறில் நிறை, ஒரு நெடில் ஒரு ஒற்று நேர், நிறை நேர் புலிமா. அடுத்தது ஒழுக்கம், இரு குறில் ஒற்று நிறை, ஒரு குறில் ஒற்று நேர் புலிமா. அடுத்தது இரு குறில் நிறை, இரு குறில் ஒற்று நிறை, நிறை நிறை கருவிலம். அடுத்தது ஒரு நெடில் ஒரு ஒற்று நேர், ஒரு குறில் ஒரு ஒற்று நேர், நேர் நேர் தேமா. அடுத்தது இரு குறில் ஒற்று நிறை மலர். இயச்சீர் வெண்டலையும் வெஞ்சீர் வெண்டலையும் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, மாமுன் நிறை வந்தால் இயச்சீர் வெண்டலை, விலமுன் நேர் வந்தால் இயச்சீர் வெண்டலை, அதே போல் காய்முன் நேர் வந்தால் வெஞ்சீர் வெண்டலை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறை நேர் புளிமா, இங்கே மா வந்திருக்கு, மாமுன் நிறை வந்துள்ளதால் இது இயச்சீர் வெண்டலை. அடுத்தது நிறை நேர் புளிமா, இங்கே மா இருக்கு, மாமுன் நிறை வந்துள்ளதால் இது இயச்சீர் வெண்டலை. அடுத்தது நிறை நேர் புளிமா, மாமுன் நிறை வந்துள்ளதால் இது இயச்சீர் வெண்டலை. அடுத்ததும் நிறை நேர் புளிமா, மாமுன் நிறை வந்துள்ளதால் இதுவும் இயச்சீர் வெண்டலை. அடுத்தது கருவிலம், விலமுன் நேர் வந்துள்ளதால் இதுவும் இயச்சீர் வெண்டலை. அடுத்தது மாமுன் நிறை வந்துள்ளதால் இதுவும் இயச்சீர் வெண்டலை. அதாவது இயச்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும் வெண்பாவில் வரும். நம்ம பார்த்த எடுத்துக்கட்டில் வெறும் இயச்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வந்துள்ளது.